பொழுது நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு கன்னிகை குமாரனை பெற்றாள் என்ற தலைப்புக்குள்ளாக நம்ம போக போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறோம். டிசம்பர் வந்தாவே கிறிஸ்துமஸ் பண்டிகை என்ற ஒரு குதூகலம் எல்லாருக்கும் வந்துடும். சரி, நம்ம ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம், எதற்காக கொண்டாடுகிறோம் என்பதை பிறகு நம்ம பார்ப்போம். இன்று இப்பொழுது ஒரு கன்னிகை பிள்ளை பெற்றார் என்ற அதிசயமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்துவின் பிறப்பு என்பது தற்செயலாக வந்த ஒரு காரியம் அல்ல, இது அனாதி தீர்மானத்தின்படி வந்த ஒரு காரியமா இருக்கிறது. கிபி கிமு என்ற சரித்திர வரலாற்றை ஏற்படுத்தினதே நம்ம இயேசு கிறிஸ்து தான். பேரரசர் ஜஸ்டின் என்ற அவரும் மற்றும் டயோனியசஸ் 526ல் தான் இது வெளியிடப்பட்டு உலக மக்களால் பின்பற்றப்பட்டது. ஒரு மனுஷனுக்கு சரித்திரம் இல்லை என்றால் அவனுக்கு அடையாளம் இல்லாம போயிடும். ஒரு மனிதனுடைய அடையாளமே அவன் சரித்திரத்தை வைத்து தான் பார்க்கிறோம். நம்ம ஆண்டவரான இயேசு கிறிஸ்து சரித்திர நாயகனா இருக்கிறார். இயேசு எப்ப பிறந்தார், ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார், எந்த சன்னதியில் பிறந்தார் என்று ஆதாரம் இருக்கிறது. இயேசுவோடைய பிறப்பு மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு காரியம். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி பிள்ளை பெறுவாளா, இது முடியாத காரியம். ஒரு பிள்ளை பெற வேண்டும் என்றால் ஆணோடு வித்தோ பெண்ணோடு வித்தும் இணைந்து உருவாகிற ஒரு கருவு தான் பிள்ளையாக மாறி இந்த உலகத்துக்கு ஒரு மனிதனை கொண்டு வர செய்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து பிறக்கப்பட்ட பிள்ளையாக இயேசு பிறக்கலை. இவர் அதிசயமானவர், மனிதனுக்கு மனுஷிக்கு பிறந்த அல்ல அவர். இவர் வித்தியாசமானவர், விசேஷத்தனமானவர். அவர் கடவுளா பிறக்கப்பட்டவர், கடவுளா இருந்தவர் மனிதனாக பூமிக்கு இறங்கி வந்தார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றாள் என்ற தலைப்புக்குள்ளாக பேசிக் கொண்டிருக்கிறோம். லூக்கா, புக் ஆஃப் லூக்கா chapter 1 verse 32-35. Don't be afraid, Mary, the angel told her, for you have found favor with God. You will conceive and give birth to a son, and you will name him Jesus. He will be very great and will be called the Son of Most High. The Lord God will give him the throne of his ancestor David, and he will reign over Israel forever. His kingdom will be never end. Mary asked the angel, but how can this happen? I am a virgin. The angel replied, the Holy Spirit will come upon you, and the power of the Most High will overshadow you. So that baby to be born will be holy, and he will be called the Son of God. அவங்களை சோதிக்கிறதுக்காக இல்ல, நாம் தெரிந்து கொள்வதற்காக கேள்வியை கேட்க வேண்டியது அவசியமா இருக்குது. ரெண்டு நோக்கத்தோடு கேள்வி கேட்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, ஒன்னு அவங்க எனக்கு தெரியும் விதை, அவங்களுக்கு தெரியுமா என்று சோதிக்கிறதுக்காக கேட்கறது. இன்னொன்னு வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பார்க்க இன்னும் புரிந்து கொண்ட நிலையை வாழ்வுனே அப்படின்னு நான் புரிந்து கொள்வதற்காக கேட்கிற கேள்வி. இந்த மாதிரியால் அப்படிதான் கேட்டார்கள், எப்படி ஆகும், ஹவு கேன், எனக்கு புருஷன் இல்லை, புருஷன் இல்லையே, இன்னும் கல்யாணம் பண்ணலையே, எப்படி ஆகும். இதுதான் மனிதனுடைய சிந்தனை. மனிதனுடைய சிந்தனை எல்லாம் முன்பு சொன்ன சொல்வது போல கணவனும் மனைவியும் இறந்து இணைந்து இறையும் போது வருகிற கருவு தான் பிள்ளையாக மாறி வருகிறது. இது மனிதனுடைய இயற்கையாக ஆண்டு கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்க இயேசு வந்தது விதமோ வித்தியாசமானது. அது என்ன என்று அவங்க விளக்கி சொல்கிறாருங்க. அந்த மாதிரி நல்ல கேள்வி கேட்கிறாரு, கேட்கிறாங்க எப்படி ஆகும்,
அப்படின்னு கேட்கும் போது இங்க சொல்றாரு 35வது வசனத்துல தேவத்தோடு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக பரிசுத்த ஆவி உண்மேல் வரும். உன்னதமானவருடைய பல உண்மேல் நிழலிடும். அதெல்லாம் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்த மனது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அந்த கரு வந்து உன் கருப்பத்துக்குள்ளாக வைக்கப்படும். அப்பொழுது உன் வித்தும் தேவனுடைய வல்லமையும் வல்லமையினும் வல்லமை கலந்து ஒரு பிள்ளையா உருவாகும். அது நல்லா சொல்லணும்னாக்கா கடவுளாய் இருந்தவர் மனிதனாக பூமிக்கு இறங்கி வந்தார். இது உடல் உறவு மூலியமாக வந்தது அல்ல. ஏன் திட்டமா சொல்லப்படுகிறது என்றால் இங்க சொல்லப்படும் பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவிக்கு உருவம் இல்ல. உருவம் இருந்தால்தான் உடல் இருக்கும் இல்லையா? உடலை தான் உருவம் என்று சொல்லுவோம். உடல் உருவம் இருந்தால் தான் உடல் உறவு கொள்ள முடியும். இங்கு உடலும் இல்ல உருவமும் இல்ல, எப்படி உறவு கொள்ள முடியும்? அதனால்தான் அந்த ஆவியான அப்படியே கர்ப்பத்துக்குள்ளாக போய் அந்த வித்தை வைத்து வைத்தார். அப்ப கர்ப்பமாகி கரு உண்டாகி புள்ளியாக பெற்றெடுத்தார். இப்ப உங்களுக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மனிதன் சிந்தனைப்படி அல்ல, தேவன் அது ஒண்ணு உண்மை தெரியுங்களா? தேவன் நம்ம சிந்திக்கிற மாதிரி சிந்திக்க மாட்டாரு. அவர் வித்தியாசமா சிந்திப்பாரு. எதெல்லாம் நமக்கு முடியாததோ, எதெல்லாம் எப்படி ஆகும் என்ற ஆச்சரியமா இருக்கும், அதைத்தான் செய்து முடிக்கிறவரா இருப்பார். செங்கடல் திறக்குமா? திறந்து வைத்தார். கடல் இருக்கு ரெண்டா பழக்குமா? பிளந்து வச்சாரு. இது மாதிரி நிறைய அற்புதங்கள். செத்து போன உயிராக முடியுமா? செத்து 4 நாள் ஆச்சு லாசரு, உயிராக முடியுமா? ஆனா உயிராக்கினாரே. நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்ம தேவன் அற்புதமானவர், அதிசயமானவர், விசேஷமானவர், விசித்திரமானவர். ஹல்லேலூயா! இதுதான் நம்ம ஆண்டவருடைய தனித்தன்மை. நம்முடைய இயேசுவோட பிறப்பு விசித்திரமானது, வித்தியாசமானது. அதனாலதான் அவர் வந்து மனிதனாக பிறந்ததனால் மனுஷகுமாரன். அவர் தேவனாகவே பூமிக்கு வந்ததனால தேவகுமாரன். ஏன் இயேசு பூமிக்கு வந்து மனுஷனாக இறங்கி வரணும் அப்படிங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அவர் அங்கேயும் கடலாம் வந்து பத்துன்னு குதிச்சாருனாக்கா அவரை மனுஷன் கேள்வி கேட்பாங்க. மனுஷன் தான் கேள்வி கேட்க ரொம்ப தெளிவா இருப்பாங்களே. கஷ்டம்னா உனக்கு தெரியுமா? வேதனைனா என்ன தெரியுமா? குடும்பம்னா என்ன தெரியுமா? நாங்க போற பிரச்சனை உனக்கு புரியுமா? பசினா என்ன தெரியுமா? தாகம்னா என்னன்னு தெரியுமா? நீ கடவுள், நீ வந்து எனக்கு போதிச்சுமா? அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிடுவான். அதனாலதான் கடவுள் மனிதனாக பூமிக்கு இறங்கி வந்து மனிதர் படுகிற எல்லா பாடும் அவர் பட்டார். அவருக்கு தாகம் எடுத்தது, அவருக்கு பசி எடுத்தது, வேலை செய்தார், பெற்றோருக்கு கீழ்ப்பணிந்தார், சேர்ச்சுக்கு போனார், பிரசங்கம் பண்ணினார், அங்கு ஒரு போதனை மக்களுக்கு போதித்தார். சுமை சுமந்த சோதிப்போரே என்ன வாருங்கள், உனக்கு நான் இளைப்பாற்றல் தருகிறேன் சொன்னவர். அவர் சுமை சுமந்ததனால்தான், அது சுமந்ததனால்தான் நம்ம சொல்ல முடியும். அந்த சுமந்த தேவன், பாடுகளை வேதனை பட்ட தேவன் தான். அந்த பாடுகள் தான் என்னன்னு தெரியும். சகலத்திலையும் 100% மனுஷனா இருந்தார், 100% தேவனா இருந்தார். நம்ம இயேசு எவ்வளவு விசித்திரமானவர் பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது ஏதோ இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு வந்தது இல்ல. இயேசு பூமிக்கு இரட்சகராக வர வேண்டும் என்ற செய்தி எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னுக்கே சொல்லப்பட்டுச்சு. நம்ம வேதத்துல பார்ப்போம், புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 7 வெர்ஸ் 14 வாசிப்போமா. ஆதலால் ஆண்டவர் தாங்கே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தேங்க்யூ ஐயா. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னுக்கே இயேசு பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருச்சு. நம்ம ஆண்டவர் சரித்திர நாயகன் சொன்னது தெரியுங்களா? எந்த அளவுக்கு உண்மை பாருங்க. பூமிக்கு வரப்போக என்று முந்தைய தீர்மானம் எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் மனிதன் தானாகவே
பரிசுத்தமாக முடியாது. ஆதலால் பரிசுத்தமான தேவன் மனிதனாக வந்து பாவியாய் இருந்த மனிதனை பரிசுத்தமாக்கினார். என்ன ஒரு நல்ல கடவுளா இருக்காரு பாருங்க. நம்ம மேல வச்சிருந்த அன்புங்க, நம்ம மேல வச்சிருந்த பாசம். கடவுள் எதுக்கு பூமிக்கு வந்து சித்திரவதப்படணும், வேதனைப்படணும், பாவத்துக்கு பலியாகணும்? எல்லாம் நம்ம மேல வச்சிருந்த அன்புனாலதான். நம்ம பிள்ளை மேல ஒரு பாசம் வச்சிருந்த பிள்ளைக்கா தியாகம் பண்றோம் இல்லையா? இப்ப ரவா பாக்கணும் வேலை செய்யறீங்களே, ஏன் உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைகளா நல்லா இருக்கணும்னு மனசனாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு இப்படிலாம் செய்யணும்னு நீங்க பிரயாசப்படுறீங்களே, அது மாதாங்க. இயேசு கிறிஸ்துவும் என் பிள்ளைகள் பூமியில பாவம் செய்து பிசாசுக்கு அடிமையாகி கடைசியாக செத்து நரகத்துக்கு ஏதுவானவர்களா இருக்கிறார்களே, அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நம்ம மேல வச்சிருந்த அன்பினாலே கடவுளா இருந்தவர் மனிதனாக பூமிக்கு இறங்கி வந்து அவர் நம்மளை ரட்சித்தார், காப்பாற்றினார். அதனால்தான் அவர் ரட்சகராகவும் மீட்பராகவும் மீட்பராக இருக்கிறார் என்று சொல்கிறோம். அவர் வந்து இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிறது. இம்மானுவேல் என்றால் நம்மோடு கடவுள் என்று அர்த்தம். அதான் இங்க வந்து ஏசியா சொல்றாரு, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். என்ன பேர் வைப்பாங்கன்னு கூட அவர் சொல்லிட்டாரு. புக் ஆஃப் மத்தேயு சாப்டர் 1 வெர்ஸ் 18 ஒரு ஆள் வாசிப்போமா. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனாத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவினாலே மனிதனுடைய உறவினால் பிறந்தது அல்ல என்று வேதாகம தெளிவாக சொல்லப்பட்டிருச்சு. நம்மளுக்கு இன்னும் அது ஆதாரபூர்வங்களாக வசனங்கள் இருக்கிறது என்று உங்களை காட்டி கொண்டு வருகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் பிறந்துக்கப்பட்டவர். இந்த உண்மையை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். சில பேர் சொல்றாங்க, உங்க கடவுளுக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்களா அப்படின்னு. அவருக்கு வந்து அம்மா அப்பா அவசியமே இல்லை. ஏன் ஒரு மரியாதை தேர்ந்தெடுத்தான்? அவர் மனுஷனாக பூமிக்கு இறங்கி வர வேண்டும். அதனால் மனுஷனாக வர வேண்டும் என்பதற்காக மனுஷியின் மூலியமாக வந்தார். மனுஷன் மூலியமாக ஆண் மூலியம் வந்திருந்தாக்கா இது உலக ஒரு அதிசயம் சொல்ல முடியாது. எல்லாரும் பிள்ளை பெற்றுக்கொள்ள மாதிரி, இவங்களும் பெற்றுக்கொள்ள மாதிரி ஆயிரும். அதனால்தான் கடவுள் பூமிக்கு இறங்கி வர வேண்டும் என்றால் கடவுள் தான் வந்து வித்தாக வர வேண்டும். மனுஷனோட வித்து மூலியமா வர வந்தாக்கா மனுஷன் கடவுள் ஆக முடியாது. மனிதன் கடவுளாக ஆக முடியாது, கடவுள் தான் கடவுளாக முடியும். அதனால கடவுளா கடவுளே வித்தாக மனுஷிக்குள்ளாக வந்தார். அந்த மனுஷன் தேவையில்லாம அவர் வந்திருந்தாக்கா அங்கே குதிச்சு வந்த மாதிரி ஆயிரும். அத சொன்னது போல மக்கள் கேள்வி கேட்டுருவாங்க. இப்ப இயேசு கேள்வி கேட்க முடியாது. வருத்தம்னா என்னன்னு தெரியும், வேதனைனா என்ன தெரியும், வலினா என்ன தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சகலமும் நம்ம படுகிற பாடுகளுக்கு அதிகமாகவே பட்டுட்டார். அதனால பிரதான ஆசாரியர் நம்ம வேண்டுதலை கேட்க பிரதான ஆசிரியர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சரித்திர பூர்வமானது. புக் ஆஃப் லூக் சாப்டர் 2 வெர்ஸ் 1 டு 4 வாசிப்போமா. At that time, the Emperor Augustus ordered a census to be taken throughout the Roman Empire. When the first census took place, Quirinius was the governor of Syria. Everyone then went to register himself, each to him his own town. Joseph went from the town of Nazareth in Galilee to the town of Bethlehem in Judea, the birthplace of King David. Joseph went there because he was a descendant of David. இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு ஒரு சரித்திர பூர்வமான சம்பவங்கள் இருக்கிறது. அவர் எந்த நாட்டில் பிறந்தார், எந்த ஊர்ல பிறந்தார், எந்த ராஜா ராஜ்யம் செய்யற டைம்ல பிறந்தார்,
அவர் பிறக்கும் போது என்ன நடந்துச்சு அங்க, அவர் எந்த ஊருக்கு கொண்டு போகப்பட்டார், எங்கு வளர்ந்தார், எந்தெந்த பகுதியில உபதேசம் பண்ணினார், எந்த இடத்துல அவர் அடிக்கப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்று திட்டம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஏதோ ஒரு கற்பனை கலை கதையில் உள்ள தேவன் அல்ல நம்ம தேவன். கற்பனை கதையின் தேவர்கள் நிறைய இருக்கிறாங்க அந்த பூமியில. அவங்க சரித்திரம் என்னன்னு கேட்டமா அவங்களுக்கே புரியாது, அவர் யாருன்னு கேட்டமா தெரியல அப்படிதான் சொல்லுவாங்க. உங்க மனசுக்குள்ள ஒருத்தவங்க நினைச்சு கொள்ளுங்க, உங்க நண்பர்களுடைய கடவுளை நினைத்து கொள்ளுங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டீங்களாக்கா உங்க சாமிய பேர் என்ன, சாமி பேர் சொல்லுவாங்க, அவங்களோட அப்பா பேர் என்னது, அவங்க அம்மா பேர் என்னது, அவங்க எங்க வாழ்ந்தாங்க, எங்க பிறந்தாங்க, அவர் யாரு, எதற்காக பூமிக்கு வந்தாங்க, அவங்க செய்த நன்மைகள் என்னது, என்ன அவங்க மூலமா என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டீங்க. இதெல்லாம் பாத்தீங்களாக்கா ஆதாரபூர்வம் அற்றதாக இருக்கிறது. ஒரு ப்ரூஃப் இல்ல, ப்ரூஃப் இல்லாததை என்ன வேணாலும் நான் பேசலாம் இல்லையா. நாம போது ஒரு ப்ரூஃப் இல்லைனாக்கா நான் என்ன வேணாலும் பேசலாம். நான் ராஜா விட்டு பிள்ளை, நான் வந்து என்னோட அப்பா பேர் இது, நான் இந்த நாட்டில் எங்க அப்பா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, நான் இந்த சந்திர மண்டலத்துக்கு போனேன், இல்லை இந்த கிரகத்துக்கு போனேன், இந்த பிளேனில் நான் போயிருந்தேன், இத்தனை வருஷம் அங்கே இருந்துட்டு வந்தேன், சொல்லலாம், இஷ்டத்துக்கு சொல்லிக்கலாம். ஆதாரம் இருக்கிறதா, நம்பத்தக்கதாக இருக்கிறதா, ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறதா, இது பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை சரித்திரம் ஆதாரபூர்வமாக இன்றும் கூட நீங்க தொட்டு பார்க்கிற அளவுக்கு ஆதாரம் இருக்கிறது. கற்பனை கதை அல்ல, உண்மை சம்பவம். அதனாலதான் வேதாகமம் வந்து பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்படுகிறது என்றால் அங்கு அசுத்தம் இல்லை, எல்லாமே ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக சொல்லப்படுகிறது. சில கேட்பேன், இன்னும் அசுத்தம் இல்லாத பரிசுத்தம் அங்க வந்து ஆபாச காரியத்தெல்லாம் போடப்பட்டிருக்குது, ஐயா அது நீ செய்யக்கூடாதுன்றதுக்காக போட்டிருக்குது. ஒரு தப்ப சொன்னாதானே, இது தப்பு, இதுதான் தப்புன்னு சொன்னாதானே செய்யாம இருப்ப, இல்லைன்னா இல்லை இதை பத்தி எனக்கு தெரியலையே அதனாலதான் செஞ்சேன்னு சொல்லிடுவோம். அதனால்தான் இந்த தப்பு நீ செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் வேதத்துல போடப்பட்டிருக்குது. அந்த சம்பவம் போடப்பட்டதுனால இந்த வேதாகமம் அசுத்தம் அல்ல, நீ சுத்தமாக வேண்டும் என்று இந்த அசுத்தத்தை செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. இயேசு பிறப்பு உண்மையானது, சரித்திர பூர்வமானது என்பதற்கு இது ஒரு சந்தேகமே இல்லை. நீங்க மன நிறைவா நம்பலாம், இயேசு கிறிஸ்து உண்மையானவர், அவரிடம் பொய் இல்லை, அவரிடம் தில்லும் இல்லை, ஒளிவு மறைவு எதுவுமே இல்லை. ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது என்று சொல்லப்படுறோம், துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது. சரியான ஒரு நபரை நாம் கடவுளாக தேர்ந்து கொண்டோம் என்று நம்ம சந்தோஷப்படலாம், சந்தேகத்துக்கு வழியே இல்லை. நான் நம்புறேன் இவர் வந்து உண்மையான கடவுளா இருப்பாரா, நெசுனா அவர் உண்மையான கடவுளா, எப்படி அவர் கடவுள்னு சொல்றது அப்படி சந்தேகப்படுறதுக்கு அவசியமே இல்லை. திட்டம் தெளிவமாக துல்லியமாக ஆதாரபூர்வமாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர்தான் கடவுள் என்று. எந்த அளவுக்கு துல்லியமா இருக்குது என்று பார்த்தா, அவருடைய பிறக்கும் போதே ஒரு கணக்கெடுப்பு வந்துச்சு, பஞ்சி சொல்றோம் இல்லையா, அந்த பஞ்சி அங்க வந்துச்சு கணக்கெடுப்பு. அந்த காலகட்டத்திலே அப்ப யார் அவர் ஆளுநரா இருந்தார் என்று பெயர்படப்பட்டிருக்குது. அந்த காலகட்டத்தின் இயேசு பிறக்கும் போது இந்த காலகட்ட சீதோஷண நிலை, கிளைமேட்ஸ் எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. கிளைமேட்ஸ் கூட இயேசு பிறக்கும் போது கிளைமேட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கூட போடப்பட்டிருக்குது. அந்த ஊர் பேரு, நாட்டு பேரு, அந்த கிராமத்து பேரு, தேசத்து பேரு எல்லாம் போடப்பட்டிருக்குது. யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்று போடப்பட்டிருக்குது. ஏன் யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்று பார்த்தாக்கா, இஸ்ரேல் நாட்டில் வந்து பெத்லகேம் என்று சொல்லிட்டு இன்னொரு இடமும் இருக்குது, ரெண்டு பெத்லகேம் இருக்குது. அதுல திட்டம் தெளிவாக யூதேயாவிலே உள்ள பெத்லகேம் அப்படின்னு
கரெக்டா ஏக்கியரடா சொல்றாங்க. இப்போ வந்து கூளாய் எடுத்துக்கிட்டு பார்க்க, ஜொஹோர் பாருவில் உள்ள கூளாய் அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி கூளாய் மத்திய இடத்துல எழுதிச்சாங்க, மலாக்கால அரைச்சு மலாக்காவில் உள்ள கூளாய். நீங்க வெறும் கூளாய் மட்டும் சொல்லி நீங்க என்ன நினைச்சுக்குவீங்க, ஓ மலாக்கால உள்ள கூளாய் கூளாய் போல தெரியுது, அல்ல கிடால உள்ள கூளாய் போல தெரியுது அப்படின்னு நினைச்சுக்குவீங்க. இங்க இங்க வந்து நான் சொல்லும் போது ஜோஹர் பார்வையில் உள்ள கூளாய் என்பது திட்ட தெளிவமாக இந்த இடம் தான் நீங்க வந்து நிச்சயத்திக் கொள்ள முடியும். அது போலதான் யூதாயாவில் உள்ள பெத்லகேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடம் தான் அப்படின்னு. இந்த இடம் பார்த்தோமாக்கா ஜெருசலேமில் இருந்து, ஜெருசலேமில் இருந்து 9 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஜெருசலேம். அந்த டிஸ்டன்ஸ் கூட கணிப்பு இருக்கிறது, திட்டமாக இருக்கிறது. அந்த இடம் என்று சொல்லும்போது பெத்லகேம் என்று கொஞ்சம் உயரமான இடம், கீழேந்து மேல வரைக்கும் கடல் மட்டும் சொல்லுவாங்க இல்லையா, சீ லெவல்ல இருந்து மேல வந்து 2000 feet உயரம், அவ்வளவு உயரமா இருக்கும். அங்கே கீழே பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் பச்சை பசேன்னு புல்கள் இருக்கும், உயரமான இடம், செழிப்பான ஒரு இடம். அதனால புல் அங்கதான் வந்து மேய்ப்பர்கள் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆடுகள். எந்த ஒரு ஆதாரபூர்வமா இருக்கு பாத்தீங்களா இயேசு ஒரு பிறப்பு. அப்புறம் அங்க பார்க்கும்போது இயேசு சன்னதியார்கள் கோத்திரத்தாரின் பட்டியல் கூட இருக்கிறது. இவர் யாரோட யாரோட கோத்திரத்தில் வந்தாரு, எந்த சன்னதிகளுக்குள்ளாக வந்தாரு, நல்லா தெளிவா போடப்பட்டிருக்குது. வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது, திட்டமான காலகட்டம், திட்டமான காலம், இந்த காலத்தில் தான் அவர் பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு சரித்திரம் இருக்கும், இத்தனை மாசம் இத்தனாம் தேதியில இது நடந்துச்சு, இவர் ஆட்சி செஞ்சார் என்று. அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தமாக்கா இயேசுவின் சரித்திரம் தெளிவாக திட்டமாக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சொல்ல போற இயேசு கிறிஸ்து சரித்திர நாயகன். ஹல்லேலூயா, நம்மளுடைய இயேசு கிறிஸ்து சரித்திர நாயகன். சந்தோஷப்பட வேண்டிய ஒரு சம்பவமா இருக்கிறது. அடுத்ததாக புக் ஆஃப் லூக் சாப்டர் 2:6-7 வாசிப்போமா. They were there, the time came for the baby to be born, and she gave birth to her firstborn, a son. She wrapped him in cloth and placed him in a manger, because there was no guest room available for them. Thank you, ma'am. இங்க பார்க்கும்போது இயேசு பிறக்கும்பொழுது சத்திரத்திலே இடம் இல்லாம இருந்தது. சத்திரம் என்று சொல்லும்போது ஹோட்டல், இங்க எது பயணத்துக்கு போயிட்டு போறாங்க அங்க கணக்கெடுப்புக்கு, அந்த இடத்துக்கு போகும்போது அங்க உள்ள இடத்துல வந்து சத்திரத்துல இடம் இல்லை. அந்த நேரம் பார்த்து மரியாளுக்கு வந்து பிரசவ வேதனை வந்துருச்சு. அப்புறம் ஒரு மாட்டு தொழுவத்தில் அந்த பிள்ளையை கிடைத்தினார் என்று சொல்லப்படுகிறது. எங்கே பிறந்தார் என்று சொல்லப்படல, எங்கே பிறந்தார் சொல்லப்படல, ஆனா கிடத்தப்பட்டது அந்த மாட்டு தொழுவத்திலே. இயேசுவை பிறக்கிறதுக்கு இடம் கொடுக்காத இருந்த அந்த சத்திரம் அந்த காலத்துல ஃபேமஸான ஃபாஸ்டா ஹோட்டல், அங்க இடம் கிடைக்கல. அந்த ஃபாஸ்டா ஹோட்டல் வந்து இயேசுக்கு இடம் கொடுக்கல. இப்ப அந்த ஃபாஸ்டா ஹோட்டல் என்ன ஆச்சு தெரியுங்களா, இன்றைய காலகட்டத்துல ஒரு மண்மேடு ஆயிடுச்சு. அந்த ஹோட்டலே அங்க இல்ல, கிடிச்சு போய் மண்மேடா போயிருச்சு. இன்றைய காலத்து நீங்க எருசலேம் போவீர்கள் என்றால் போய் பார்க்கலாம், உங்க காசை போட்டுட்டு போங்க, போய் பாருங்க, மண்மேடா இருக்கிறது, அந்த ஹோட்டலே இல்ல. ஆனாலும் அவருக்கு இடம் கொடுத்த அந்த மாட்டு தொழுவம் இப்பொழுது எப்படி இருக்கு தெரியுங்களா, மாட்டுக்குட்டை அவருக்கு இடம் கொடுக்கும் போது நாத்தம் எடுத்த இடம், அசுத்தமான இடம். அப்படிப்பட்ட மாடு தொழுவம் இப்பொழுது மாளிகை மாதிரி ஜோடிக்கப்பட்டு இருக்கிறது. அது 22 குத்து விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கிறதா, பொன் தகட்டால்
மூடப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு இடம் கொடுத்த மாட்டு தொழுவோ மாளிகையாக மாறினது. இயேசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று மறுத்து மறுத்த அந்த சத்திரம் இப்பொழுது மண்மேடா மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்து ஏழ்மையின் கோலம் எடுத்தார். உங்க வாழ்க்கையில நாம் ஏழ்மையில பல கோணத்தை ஏழ்மையா இருக்கிறோம்னு யோசிக்கிறீங்களா? உங்களுடைய அறிவு வளர்ச்சியிலே, உங்களை சுற்ற சூழலிலே, உங்களுடைய வளத்திலே, உங்களுடைய வருமானத்திலே ஏழ்மையா இருக்கிறீங்களா? உங்க ஏழ்மையை போக்கவே பணக்காராய கடவுள் ஏழ்மையின் கோலம் எடுத்தார். பாவியா இருக்கிற நம்மளை பரிசுத்தமா ஆக்க வேண்டும் என்று பரிசுத்தமா இருந்தவர் இவர் பாவிகள் வாழும் இடத்துக்கு வந்தார். பாவியா இருக்கிற நம்மை பரிசுத்தமாக்கவே அவர் வந்தார். அவர் பாவி அல்ல, பாவியா இருக்கிற நம்மை பரிசுத்தமாக்க வந்தார். ஏங்க அந்த மாட்டு தொழுவத்தில் பொறுக்க வேண்டும், ஏழ்மை கோலம் எடுக்க வேண்டும் என்று இன்னொரு ரகசியங்கள் பார்த்தவென்றால், அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து அரண்மனையிலையும் பெரிய பெரிய வசதியான இடத்துல தான் பிறப்பார்கள் என்று சில பேர்த்து கணிப்பு. மனிதனுடைய சிந்தனையை சிதற அடித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றவே இவருடைய ஒவ்வொரு காரியமாக செய்து கொண்டா வந்தார். தேவன் எது செஞ்சாலும் அதுக்கு பிறகு பின்னால ஒரு ரகசியம் இருக்கும். ஏன் மாட்டு தொழுவத்தில் பிறக்க அது ரகசியம் இருக்குது. மாட்டு தொழுவம் அசுத்தம் நாற்றம் நிறைந்த இடம். அப்படி இருக்கும் பொழுது கூட நம்மளும் நம்ம வாழ்க்கை அநேக நாற்றங்கள் அசுத்தங்கள் இருக்கிறதா? அந்த இயேசு கிறிஸ்துவை நமக்கு இடம் கொடுக்கும் பொழுது நாம் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையும் ஜோடிக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட மனமா நம்ம மாறுவது அதிக நிச்சயம்.